மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் ஹியூமர் கிளப் மெம்பர்ஸ்க்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கம். இப்போ இதுவரைக்கும் பேசினவங்கெல்லாம் கே பாலச்சந்தர் சார் கூட ஒர்க் பண்ண அவங்களுடைய அனுபவங்களை பற்றி அவருடைய படங்களை பற்றி பேசினாங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன், மிகப்பெரிய இயக்குனர் திரு கே பாலச்சந்தர் அவர்கள்கிட்ட ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ஒர்க் பண்ணுற ஒரு அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சிது. பிரேமி சீரியலில் ஒரே ஒரு நாள் நான் ஒர்க் பண்ணேன், ஆனால் அவர் எனக்கு கொடுத்துட்டு போயிருக்கிற அனுபவங்களும் நினைவுகளும் வந்து என்றைக்குமே மறக்க முடியாது. என் ஹஸ்பண்ட் ரவீந்தர் கேமராமேனாக டைரக்டரோட நிறைய டெலிஃபிலிம் சீரியல்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணாங்க. அப்போது என் பையன் ஒரு சீரியலில் வந்து மரபு கவிதைகளில் குழந்தைய ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு நாள் சடனாக வந்து மார்னிங் வரதராஜன் சாருக்கு தெரியும், உடம்பு முடியாமல் போயிடுச்சு, இசபெல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டோம். மோகன்கிட்ட வந்து என்னப்பா நீங்கள் ஷூட்டிங் வச்சுக்கலாமானா, இல்லை சார் அர்ஜுனுக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, அவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. நாங்கள் வந்து அட்மிட் பண்ணது காலையில் ஒரு 6:30-7 இருக்கும். 8 மணிக்கு கே பாலச்சந்தர் சார் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார். ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு உடம்பு சரினா என்னன்னு அவர் நினைக்கல. அங்கே வந்து இருந்து பார்த்துட்டு பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, எதுவாக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள், நாங்கள்லாம் இருக்கோம் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு போனார். அவ்வளோ பெரிய இயக்குனர், ஏன்னா உங்களுக்கெல்லாம் அவர் பெரிய டைரக்டராக எல்லாருக்குமே தெரியாது, நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, பட் மிகச்சிறந்த மனிதர் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு அனுபவம் எனக்கு. ரெண்டாவது, வீட்டுக்கு வீடு லூட்டியில் வந்து நான் ஒரு வேலைக்காரி கேரக்டர், மெட்ராஸ் ஸ்லாங்கில் பேசியிருந்தேன். இன்னாம்மா நீ இப்போ பெஜார் பண்ணினுக்கிறியா, உனக்கு ஒரு தோசை சுட்டு கொடுக்கணும், அவளுக்கு என்ன கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரே மெட்ராஸ் ஸ்லாங்காக பேசணும். அது டெலகாஸ்ட் போய் முடித்த ஒரு 2 நிமிஷத்தில் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஃபோன் எடுத்தா நித்யா அப்படின்னார், எஸ் அப்படின்னு, நான் பாலச்சந்தர் பேசுகிறேன் அப்படின்னார். சார் அப்படின்னு, என்னம்மா மெட்ராஸ் பாஷையில் பூந்து விளையாடுற, உனக்கு காமெடி வருமா, இவ்வளோ நல்லா நீ பண்ணுறியேன்னு. அவ்வளோ பெரிய டைரக்டர் எனக்கு ஃபோன் பண்ணி பாராட்டணுங்கிற அவசியமே இல்லை. அண்ட் ஒரு சீரியல், ஏன்னா மிகப்பெரிய டைரக்டர்ஸாக இருந்தாலும் நிறைய சினிமாக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சீரியல் ஆர்டிஸ்ட் வேண்டாமேங்கிறாங்க. அவ்வளோ பெரிய டைரக்டருக்கு நான் சீரியல் ஆர்டிஸ்ட்டாக தெரியல, நல்ல ஆர்டிஸ்ட்டாக தெரிஞ்சேன். அதனால் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி என்னை பாராட்டினார். இன்னொரு ஒரு அனுபவம் இருக்குது, நானும் வரதராஜன் சாரும் மற்றவை நேரில்னு ஒரு ஸ்டேஜ் ப்ளே பண்ணோம். மிகப்பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியோட பேரை நான் சொல்ல விரும்பலை, அவங்க பார்த்துட்டு வரதராஜன் சாரை கூப்பிட்டு பேசினாங்க. இந்த கதை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்கள் வந்து இதை ஒரு ஷார்ட் ஃபிலிமாவோ இல்லை அந்த மாதிரி வீடியோவோ இதை எடுக்கிறதுக்கு ஆசைப்படுறோம், பட் ஆனால் கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூக்காக நாங்கள் ஆர்டிஸ்ட்டை மாற்றுவோம், நீங்களும் நித்யாவும் நடிக்க முடியாது, வேறு ஆர்டிஸ்ட் தான் நடிப்பாங்க. வரதராஜன் சார் வந்து நான் யோசித்து சொல்கிறேன் சார்னு வந்துட்டார். வந்து பாலச்சந்தர் சார்கிட்ட சொல்லியிருக்காரு, ஆல்ரெடி பாலச்சந்தர் சார் இந்த ட்ராமாவை பார்த்துருக்காரு. வரதராஜன் சார் இப்படி அவங்க சொன்னாங்கன்னு சொன்ன உடனே டைரக்டர் சொன்ன முதல் வார்த்தை அட்ராஷியஸ், இதுதான் சார் சொன்னார். யார் அவங்க அப்படி சொன்னது, நான் எடுக்கிறேன் வரது, நீயும் நித்யாவும் நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி விடியல் புதிது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை டெலிஃபிலிமாக பண்ணணும். வேதம் புதிது கண்ணன் டைரக்ட் பண்ணார், அஃப்கோர்ஸ் டைரக்டரோட மேற்பார்வையில். ஏன்னா நம்ம கூட ஒர்க் பண்ணவங்க, நம்மகிட்டயே ஒர்க் பண்ணவங்க, அசோசியேட்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நல்லது பண்ணணும்னு அவர் நினைக்கல. ஒரு நல்ல ஆர்டிஸ்டாக இருந்தால் அவங்களுக்கு எப்போ பாராட்டு கிடைக்கணுமோ அப்போ பாராட்டு கிடைக்கணும், ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா எப்போ நம்ம அங்கே போய் நிற்கணுமோ அங்கே நிற்கணும், ஒருத்தருக்கு எங்கே அங்கீகாரம் கொடுக்கணுமோ அங்கே அங்கீகாரம் கொடுக்கணும்னு நினச்சார். அவ்வளவு சிறந்த நல்ல மனிதருடைய 94வது பிறந்தநாள் விழாவில் நானும் வந்து இங்கே பேசுகிறேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். உங்கள் எல்லாரையும் சந்தித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹியூமர் கிளப் மெம்பர்ஸ் நீங்கள்லாம் என்றைக்கும் ஆரோக்கியமாக சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.